என் செட்டைகளுக்குள்ளாக உன்னை நான் மறைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருப்பேன். விக்கனகங்கள் கடந்து போக மட்டும் நான் உன்னை மறைத்துக் கொள்ளுகிற கட்ட என்னை நோக்கி பார்த்துடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கொல்லப்பட்டார், அடிக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், அடக்கமனப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் இயேசுவுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள். பல ஆயிரம் ஜனங்கள் பாவத்திலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள். அன்றைக்கு எருசலேமில் மாத்திரம் அற்புதம், இன்னைக்கு உலகம் முழுவதும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் காரியங்களை மாறுதலாக செய்கிறவர். எதை ஆபத்தினாலும் நினைக்கிற அந்த இடத்தில் கர்த்தருடைய வல்லமை, எதை ஆபத்தின் சூழலை போல நினைக்கிற அந்த இடத்தில் கர்த்தருடைய அக்கினி. கலங்காதே, 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 காத்திடுவாரே சு என்றென்றுமே சொல்லுங்க. அக்கினி நடுவில் நடந்தாலும் நீ எரிந்து போவதில்லை. விசுவாசத்தோடு கை உயர்த்தி, சோதனை வந்தாலும் அது பனி போல் மறைந்து போகும். மலை போல் சோதனை வந்தாலும் அது பனி போல் புதிய வல்லமை நிரப்பு உன் உள்ளத்தை யாருடன் படுத்து புதிய வல்லமை கட்டுடைய அபிஷேகத்தை வல்லமை அமே உன் உள்ளத்தை யாருதல் படுத்து சொல்லுற எனக்கு அடைக்கலமான என் ஆபத்த நாளில் அவரே ஆண்டவராக இயேசு ஒரு பலவீனத்தின் கட்டில் இருந்த ஒரு சகோதரியை விடுதலையாக்கின ஒரு சம்பவம் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் விடுதலை கொடுக்கிற தேவன், அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி உள்ள சொல்லுமா அமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 13:11 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமே. தேர் வாஸ் எ வுமன் ஹூ ஹேட் ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி. அமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் 18 வருடமாய் அந்த வியாதி பலவீனத்தில் அவள் கட்டப்பட்டிருந்தாள். அவளை ஆண்டவராக இயேசு விடுதலையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு விடுதலையாக்கினார். இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றாய் என்று ஆண்டவர் அவளுக்கு சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் வியாதி உள்ள மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள், பலவீனம் உள்ள மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இந்த வியாதி பலவீனம் என்பது ரொம்ப அதிகமாக காணப்படுகிற ஒன்றுதான். ஆனால் வியாதி பலவீனங்கள் பல சூழ்நிலைகளில், இயற்கை சூழ்நிலை மாறுதல்கள், சில ஆகார குறைவுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. இந்த இடத்துல 18 வருஷமாய் பலவீனப்பட்டிருந்த ஒரு சகோதரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வருஷமாய், அப்போ 18 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இருக்கிறது. ஆனால் அதை குறித்து அவள் யோசிக்கவில்லை. இன்றைக்கு ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வியாதி, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை,
பல நாட்கள் அவர்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஆமென், அது ஒரு பிசாசின் கிரியை, சத்துருவின் கிரியை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடத்துல மருத்துவம் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரதான் செய்கிறது. வேற எதுவும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வருகிறது. ஏன்னு சொன்னால், அநேக பலவீனங்கள் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் ஆவியினாலே, தீமையின் ஆவியினாலே உண்டாகிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆமே. இவள் 18 வருஷமாய் ஒரு குறிப்பிட்ட பலவீனத்தில் கட்டப்பட்டிருந்தாள். ஒரு குறிப்பிட்ட பலவீனம் அவளுக்குள் இருந்தது. ஸ்தோத்திரம். எனவே இந்த வசனத்தை, வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பலவீனம் தொடர்ந்து இருக்கிறதுனால, இது என்னுடைய தலையெழுத்து இப்படிதான் போகணும், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு போல் இருக்கு, என் வாழ்க்கை இப்படிதான் போகணும்னு இருக்கு போல் இருக்குது, என் வாழ்க்கையை கடவுள் இப்படிதான் வச்சுட்டாரு போல் இருக்கு, அவர் இப்படிதான் என்னை வச்சுட்டார், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லாம இயேசுவிடத்திலுமே ஒப்பு கொடுத்து அவர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தீய ஆவி, தீய ஆவியின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையை கட்டியிருக்கலாம், உங்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம், இந்த வியாதியை தொடர்ந்து உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம். இதிலிருந்து ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுப்பார். இவள் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்படி இருந்தாலும் நிமிரக்கூடாத கூனியா அப்படின்னா, இது எலும்பு சம்பந்தமான வியாதி. இந்த நாட்களில் எலும்பு சம்பந்தமான வியாதிகள் கூட, ஆமே, தொடர்ந்து இருக்கிற சில வியாதிகளை நாம் பெரிதாக கண்டுக்கிறதில்லை. ஆமே. ஆனாலும் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு விடுதலை. எந்த வியாதியாக இருந்தாலும், உன் வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் பிரச்சனையாக இருந்தாலும், இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் ஆவிகள் என்று சொல்லுகிற தீமையின் ஆவிகள் பலவிதமான பிரச்சனைகளை மனிதனுக்கு உண்டு பண்ணுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமே. அது பரிசுத்த வேதாகமத்துல பல பகுதிகளில் பல சம்பவத்தில் வாசிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பலவீனத்தை உண்டு பண்ணுக ஒன்றாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவராக இயேசு விடுதலை கொடுத்தார். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பலவீனத்தை வேதத்தில் பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்த அதே இயேசு பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி வந்தார். மற்ற சுவிசேஷம் 8:17 வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை இயேசுவின் ஊழிய நாட்களில் மறுபடியும் ஒருமுறை சொல்லப்பட்டது. வாசிங்கள் மற்ற 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள். அவர் தாமே அப்படின்ற வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. ஆமா. He himself alone. அவர் தாமே, இயேசு தாமே. இந்த உலகத்தில் மனிதனுடைய பலவீனங்களை சுமந்து தீர்த்த தெய்வம் இயேசு மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லுமா? இந்த உலகத்தில் மனிதனுடைய பலவீனம், நோய்களை சுமந்து தீர்த்தவர். ஆமென். அதை தீர்த்து முடித்து விட்டார் என்கிற வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்துக்கு வருவதற்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் நினைப்பூட்டப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்ட அவருடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தொழில சொல்லுமா? பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். ஆமீன். பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்து தீர்த்தார். கைகளை உயர்த்தாமே சொல்லுங்க. ஆமீன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே, சகோதரே, பல ஆண்டுகளாக ஏதோ ஒரு நோய் உன் வாழ்க்கையில, ஆமே, உன்னை வருத்தி கொண்டிருக்கலாம், உன் குடும்பத்தை வருத்தி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே இந்த செய்தி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பலவீனங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். பலவீனங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்த ஒரே கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், பலவீனங்களை சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சகோதரி 18 வருஷமாய் விடுதலை ஆகவில்லை. இந்த சகோதரியை இயேசு சந்தித்த இடம் ஒரு ஜப ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. ஜீசஸ் மெட் தட் வுமன் அட் எ சினகோ. ஆமே. ஒரு ஜப ஆலயம் என்று சொல்லப்பட்டுகிற பழைய பாட்டு நாட்களிலே யூத ஜனங்கள் வருடத்துக்கு ஒரு தேவாலயத்துக்கு, ஆமே, தி டெம்பிள் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகிற எருசலேமிற்கு தேவாலயத்துக்கு செல்வார்கள்.
மற்ற நாட்களே யூதர்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஜப ஐக்கியம் போல அல்லது ஒரு ஜப வீடு போல அமே சினகோஸ் என்று அழைக்கப்படுகிற ஜப ஆலயங்கள் அங்கு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த ஜப ஆலயங்கள் அவர்கள் கூடினார்கள் என்று மாத்திரம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஜப ஆலயத்தில் கூடப்பட்டவர்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது, என்ன விடுதலை நடந்தது, என்ன ஆசீர்வாதம் உண்டானது என்று சொல்லி சொல்லப்படவில்லை, கூடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜப ஆலயத்தில் இயேசு ஒரு நாள் சென்றார். யார் சென்றார்? இயேசு சென்றார். ஸ்தோத்திரம். இப்படி வாழ்க்கையில விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு காரணம் என்ன? விடுதலை இதுவரை பெற்றுக்கொள்ளாம இருந்ததுக்கு காரணம் என்ன? அவர் விடுதலை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லும் பொழுது முதலாவது வார்த்தை கவனிச்சீங்கன்னா லூக்காளின் சுவிசேஷம் 13 அமேன் அந்த 10 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அமேன். ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலயத்தில் இயேசுவின் போதகத்தை கேட்ட பலவீனமுள்ள ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டாள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் போதனை, இயேசுவின் வசனம், இயேசுவின் வார்த்தை ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது. இது நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது ஒரு சத்தியம். ஒரு வழி ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது வேதத்தின் சத்தியம். ஆமென். தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குதோ அங்கு விடுதலை உண்டு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா? தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குதோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்தில் தான் இயேசு இருப்பார் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட ஒருவேளை பலவீனத்தின் ஆவியினாலோ அல்லது எந்த பிரச்சனையில கட்டப்பட்டிருக்க சகோதரே சகோதரியே, பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிற இந்த பரிசுத்த வேதாகமும் போதிக்கிற இந்த வேத வசனத்தினை கை கொண்டு பார். இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பார். இந்த வேத வசனத்தின் உபதேசத்தினை கேட்டுப்பார். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஜெப ஆலயத்துல இதுவரையும் உபதேசம் இல்லை. There is no word of God. ஒரு word of God. இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரே சகோதரியே, நீங்க ஒரு நல்ல வசனம் பிரசங்கிக்கப்படாத, நல்ல உபதேசம் இல்லாத, நல்ல சத்தியம் இல்லாத இடத்திற்கு 18 இல்லை 180 போனாலும் உனக்கு விடுதலை கிடைக்காது. ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வேத வசனம் பிரசங்கிக்கப்படுகிற, வேத வசனத்தை போதிக்கிற, வேத வசன உபதேசத்தை உனக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு இடத்துக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு. கைகளை உயர்த்தாமே சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும், நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்கள், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து பாருங்க. நீங்கள் என்னிலும், என் வார்த்தை உங்களிலும், நீங்க என்னிலும், என் வார்த்தை உங்களிலும். அப்போ வார்த்தையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. இயேசு இருக்கிற இடத்துல வார்த்தை இருக்கும், வார்த்தை இருக்கிற இடத்துல இயேசு இருப்பார். இயேசுவே வார்த்தைன்னு யோவான் 1 சொல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி அன்னைக்கு தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். எனவேதான் கொலோசியருக்கு நிருபத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வார்த்தையினாலே அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்க பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தை இருக்குதோ அங்கதான் இயேசு இருக்கிறார். ஒரு அமைச்சு சொல்லுங்க. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் வார்த்தை இருந்தால் தான் இயேசு இருப்பார். ஆமே. ஆமா. இன்னைக்கு பைபிள் இல்லாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, வசனம் இல்லாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. வசனம் பைபிள் வேதம் இல்லாத இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்குது. அவங்களுக்கு பைபிளே தெரியாது, வசனமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே சிலுவை மட்டும்தான், அந்த கழுத்தில் மாட்டிக்கிடுவாங்க. அந்த சிலுவை மட்டும்தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி, சிலுவை அவசியம்தான். ஆமே. ஆனால் சிலுவை பாடுகள் வல்லமை ஆமே வசனத்தினாலே உண்டாகிறது. கைகளை வேற்றாமே சொல்லுங்க. அப்போ உபதேசம் பண்ணினான். ஆமே. இன்னொரு சம்பவத்தில் பார்க்கும் பொழுது இயேசு உபதேசம் பண்ணுகிற இடத்திற்கு ஜனங்கள் போனார்கள். அவர்களுடைய தேவை சந்திக்கப்பட்டது. 5,000 பேருக்கு இயேசு எங்கு போஷித்தார் என்று சொன்னார். அந்த உபதேசத்தை கேட்க சென்ற இடத்தில் தான் இயேசு போஷித்தார். ராமே சொல்லுங்க. உபதேசத்தை கேட்க போன இடத்துல தான் ஆண்டவர் தேவையை சந்தித்தார். இன்னைக்கு உங்கள் தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் மிக முக்கியம், ஆண்டவருடைய உபதேசம் முக்கியம். அந்த ஜெப ஆலயத்தில் இதுவரை நல்ல உபதேசம் இல்லை, நல்ல சத்தியம் இல்லை, நல்ல வார்த்தை இல்லை. ஆமே.
எனவே இன்றைக்கு இயேசு அன்றைக்கு போய் உபதேசம் பண்ணின உடனே அந்த வேத சத்தியத்தை கேட்ட உடனே அவளுக்குள் ஒரு விசுவாசம் வந்திருக்கும் ஒருவேளை. எனவேதான் இயேசு சொன்ன உடனே விடுதலை பெற்றுக் கொண்டாள். ஆமே, கர்த்தருக்கு சோதரம். இரண்டாவதாக இந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னா இயேசு என்ன செய்தார் என்று சொல்லுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 13 வசனத்துல அவள் மேல் தமது கையை வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமே, இந்த கையை வைத்தார் என்பதை நான் சொல்லுகிறேன், இயேசு அவளுக்காக ஜெபித்தார். சொல்லுங்க, இந்த நாட்களில் கூட ஆமே பலவீனம் உள்ளவர்கள் ஊழியரிடத்தில் வரும்பொழுது கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை கற்றுக் கொடுத்தார். வேத உபதேசம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தொட்ட பொழுது சுகமானார்கள், அவள் தொட்ட பொழுது விடுதலையானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜெபிக்கிற ஒரு அனுபவம், அல்லேலூயா, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இடத்தில் தான் விடுதலை உண்டாகும். பேரு ஜப ஆலயம், ஆனா ஜபம் இல்லாத ஆலயமா இருந்தது அன்னைக்கு. பேர் என்ன ஆலயம்? ஜப ஆலயம். ஆமே, ஆனா என்ன இல்லை, ஜபம் இருந்தல. நல்ல ஒரு ஜபம் இருந்திருந்தா இந்த 18 வருஷமா இவள் கட்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டு விடுதலை ஆக்கியிருப்பார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில முதலாத ஒரு ஜபம் தேவை. ஆமே, உங்களுக்காக ஜபிக்கிற ஒரு சபை தேவை. நீங்கள் ஜெபிக்குள்ளாக மாற வேண்டும். ஜெபம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். கர்த்தருக்கு சோதரம். இந்த நாட்களில் சிலர் ஜெபத்தை நம்பாதவர்கள் கூட இருக்கிறாங்க. சில சபைகளில் ஜெபங்கள் கிடையாது. ஜெபங்கள் எதற்காக? வேறும் பாட்டு பாடிட்டு இருந்தா போதும், அல்லது வேற ஏதாவது செய்துட்டு இருந்தா போதும் போது இருப்பாங்க. ஜெபத்தின் மூலமாக ஒரு விடுதலை உண்டாகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நாட்களிலே ஆமே சபைகளிலே நல்ல ஜபம் இருக்கும் என்று சொன்னால் ஜனங்களுடைய வாழ்க்கை விடுதலை உண்டாகும். ஆமே, ஒருவேளை இந்த செய்திய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, ஒரு நல்ல ஜப ஐக்கியம் இல்லாத ஒரு நல்ல ஜபம், நல்ல உபவாச ஜபங்கள், பெண்கள் ஜபங்கள், ஆமே காத்திருப்பு ஜபங்கள், ஆமே நம்முடைய சபையில கட்டுவடைக்கிற ஜபங்கள் என்று இருக்கிறது. அந்த ஜபத்தின் மூலம் அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஜபம் ஜனங்களை விடுதலையாக்க கூடியதாக இருக்கிறது. நல்ல ஜப ஐக்கியம் உள்ள ஒரு ஆராதனையோடு இணைந்து கொண்டா உங்க வாழ்க்கை இயேசு தொடுவார், உங்க வாழ்க்கை வல்லமையா மாறும். கைகளை உயர்த்தாமே சொல்லுங்க, ஆமே, நீங்க நல்ல ஜபிக்குறளா மாறணும். ஆமே, யாரோட ஜபத்தை மாத்திரம் சார்ந்து கொண்டு இருப்பதல்ல, யாரோ ஒரு ஜபத்தை மாத்திரம் நம்பிக்கொண்டிருப்பதல்ல, நீங்களும் ஜபிக்கும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது ஆண்டு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி வரல சொல்லுமா? இயேசு தொட்டார் சொல்லுங்க, இயேசு தொட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, கர்த்தர் ஸ்தோத்திரம். உடனே இயேசு கைகளை வைத்த பொழுது உடனே அவள் நிமிர்ந்து, அந்த வசனம் சொல்லப்படுகிறது 13 வசனத்தின் பிற்பகுதியிலே, தேவனை மகிமைப்படுத்தினாள். சொல்லுங்க, தேவனை. 3வது இந்த இடத்தில் ஆண்டவரை சுகப்படுத்தின பிற்பாடு மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துகிற இடமாக நீங்கள் இருக்கிற இடம் மாற வேண்டும். தேவனை துதிக்கிற இடமாக நீங்கள் இருக்கிற இடம் மாற வேண்டும். எத்தனை பேர் அமைச்சு சொல்றீங்க? இன்னைக்கு சில நேரங்கள் சில விசுவாசியுடைய வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவமே இல்லை, கர்த்தரை துதிக்கிற அனுபவமே இல்லாத விசுவாசிகள் இன்னைக்கு இருக்கிறார்கள். சும்மா ஏதோ ஒரு ஒரு டிவி ப்ரோக்ராம்ல துதிக்கிறத உட்காந்து வேடிக்கை பார்க்கறது அல்ல, அல்லது எங்கேயாவது நடக்கிற ஒரு ஆராதனையை வேடிக்கை பார்க்கறது அல்ல, அல்லது ஏதோ ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நல்லா ஆராதிக்கிறத உட்கார்ந்து ஒரு ரசித்து கொண்டிருப்பது அல்ல. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஆராதனையை நசிக்கிறவர்களாக, பாடலை ரசிக்கிறவர்களாக, ரசிகர்களாக இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவரை துதிக்கிறவர்களாக மாறணும், நம்ம தேவனை மகிமைப்படுத்தவர்களாக மாறணும், அப்பதான் நமக்கு விடுதலை உண்டாகும். கைகளை உயர்த்தாம சொல்லுங்க, இந்த வசனத்தை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு பாடல் ஆராதனை எங்கேயோ ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆடல் ஆராதனை நடக்கும் சொன்னா ஒரு என்டர்டைன் ப்ரோக்ராம் மாதிரி ஆராதனை போகிறதல்ல, உன் வாழ்க்கை விடுதலையாக்குற ஆராதனையாக இருக்கணும். ஆமென். உன் வாழ்க்கை மாற்றுகிற ஆராதனையாக இருக்க வேண்டும். இவருடைய வாழ்க்கையில கத்தரை 18 வருஷம் இவள் சரியாய் கத்தரை மகிமைப்படுத்தவில்லை, துதிக்கவில்லை. அப்ப அவளை துதிக்குள் நடத்தவும் ஆள் இல்லை, அவளை சரியா பிரைஸ் பண்ண வைக்கவும் ஆள் இல்லை. அவள் துதி என்பது அறியாதவளாக இருந்தால், துதிக்காமல் கட்டப்பட்டிருந்தால், ஆமே, துதிக்காவிட்டால், நீ தேவனை மகிமைப்படுத்தாவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி ரோமர்கள நிருபத்தில் அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக இருக்கிற வார்த்தையை வாசிக்கிறோம்.
வாசித்து பார்த்தீங்க ரோமர்கள் நிருபம் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனை ஸ்தோத்தரியாமல் மகிமைப்படுத்தாமல் அப்படி இருதயம் மனது வாழ்க்கை ஒரு இருள் சூழ்ந்து விட்டது. ஆமே, த டார்க்னஸ், அந்த டார்க்னஸ் தான் ஆமாம் பலவீனப்படுத்தும் ஆவியாக கிரியை செய்து. அந்த டார்க்னஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் போராடுகிற ஆவியாக கிரியை செய்து. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற டார்க்னஸ் போகணும்னா நல்ல ப்ரைசிங் பீப்புளாக மாறணும், நல்ல வர்ஷிப்பிங் பீப்புளாக மாறணும். ஆமே ஆமாம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவளாய் மாறணும். கைகளை உயர் சொல்லலை சொல்லுங்கள். அப்போ நல்ல வர்ஷிப் இருக்கிற இடத்துல நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும், நல்ல ஆராதனையோடு இணைந்து கொள்ள வேண்டும், நல்ல ஆராதிக்கிற இடத்தில் நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களுக்குள்ள ஆராதனை வர வேண்டும். ஆராதனை ஒரு ரசிப்பதாக இருக்கக்கூடாது, ஆராதனை உங்கள் அனுபவமாக மாற வேண்டும். கைகளை உயர்த்தாமல் சொல்லுங்க, ஆராதனை உங்கள் வாழ்க்கையின் ஒரு அனுபவம் மாறும் பொழுது. ஆமே, வேதத்திலே ஆராதித்த இடத்திலெல்லாம் ஒரு விடுதலை. எங்கெல்லாம் கர்த்தரை ஆராதித்தாங்க, எங்கெல்லாம் மகிமைப்படுத்தினாங்களோ அங்கெல்லாம் கட்டுகள் உடைந்தது, தடைகள் நீங்கினது என்று பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோமே. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உங்க வாழ்க்கையில மூன்றாவது இருக்க வேண்டிய காரியம், இந்த சகோதரிய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துகிற எண்ணம் வந்த பிற்பாடு தான் விடுதலை வந்தது. விடுதலை வந்த பிற்பாடு தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாள். கைகளை உயர்த்து வராமல் சொல்லுங்க, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் இந்த இடத்துல ஆராதனை இல்லை அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு பாரம்பரியம் தான் முக்கியமா இருந்தது. எதான் முக்கியமா இருந்தது? பாரம்பரியம் தான் முக்கியமா இருந்தது. அங்க கூட இயேசு விடுதலை கொடுத்த உடனே, அந்த விடுதலையை பெற்ற உடனே, அந்த சபையில முக்கியமா இருக்கிறவரு என்ன பண்ணிருக்கணும், இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு எல்லாரும் ஆண்டரை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஓய்வு நாள் சொஸ்தமாக ஜபாலய தலைவன் கோபம் அடைந்து. லூக்கா 13:14 பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, ஜபாலய தலைவன் கோபம் அடைந்து. அப்படி சொன்னா இவரும் அங்க நல்ல துதி இல்லை, துதிக்க நடத்தல, இவரும் ஆண்டவர் மகிமைப்படுத்தல. மகிமைப்படுத்தாத இடத்துல இருந்தீங்கன்னா நீங்களும் மகிமைப்பட முடியாது, மகிமைப்படுத்த முடியாது ஆண்டவரை. கற்ற விசோதரம் ஆமே. ஆராதனை ஜனங்கள் வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிறதாக மாறணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமே, நான்காவதாக பார்த்தீங்க சொன்னா, இந்த இடத்துல அற்புதம் நடந்த உடனே அங்க இருக்கிற ஜபாலய தலைவன் கோபப்பட்டுட்டு என்ன சொல்றாரு, உங்களுக்கு 6 நாட்கள் வேலை நாட்கள் இருக்கிறது, அந்த நாட்களில் போய் அற்புதங்கள் செய்ய வேண்டியதானே, அந்த நாட்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டியதானே. அந்த வார்த்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன், லூக்காளின் சுவிசேஷம் 13:14. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாட்கள் உண்டே அப்படின்னா, இந்த இடத்துல இவங்க ஊழியத்தை வேலையா தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஊழியத்தை எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க? ஆமா, வேலை செய்யறதுக்கு 6 நாள் இருக்குதே. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார், ஜெபாலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஊழியம் எதற்கு? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படதான ஊழியம். ஜெபாலயம் எதுக்கு? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படதான ஜெபாலயம். இன்னைக்கு எதுக்கு சபை? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படதான சபை. ஜனங்கள் வருஷம் ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா கட்டப்பட்டு கொண்டு இந்த இடத்துக்கு வருவதற்கா சபை? இல்லை, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தாமே சொல்லுங்க. இவங்க சொல்றாரு, அதை ஒரு வேலை, அது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கா? அது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கா? இன்னைக்கு ஊழியத்துக்கும் வேலைக்கும், ஆமே, தேவன் கொடுத்துருக்க ஊழியமாகிய சபைக்கும் சாதாரண வேலைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு இடத்தில் இருக்கும் வரை விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல ஒரு ஊழியம் இருக்கிற இடத்துக்குள் நீங்கள் போனாதான், ஆமே, நீங்கள் கர்த்தரை ஆராதிச்சாதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். கைகளை உயர்த்தாமே சொல்லுங்க. ஐந்தாவதாக இந்த இடத்தில் 13:16 இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிற வார்த்தை, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த அப்படின்னு சொல்லுகிறார். எப்படி 18 வருஷமாய் சாத்தான் கட்டியிருந்த? கைகளை உயர்த்துகிறாமே சொல்லுங்க. இயேசு கட்டுகளை விடுதலை ஆக்குகிறவர். அல்லேலூயா. அடுத்தது, 18 வருஷமா ஒரு ஜபாலயத்துக்கு, ஒரு ஆராதிக்கிற இடம் போல இருக்கிற இடத்துக்கு, ஜெபிக்கிற இடம் போல இருக்கிறதுக்கு, ஏதோ ஒரு சபை போல இருக்கிற இடத்துக்கு இவள் போனாள். ஆனால் இவளுக்கு இருக்கிற பலவீனம் எதனால் வந்தது என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை.
இயேசு தான் சொல்றார் சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தான் சாத்தான் இவளை கட்டி வைத்திருந்தான் இன்றைக்கு பிசாசின் தந்திரங்களையும் பிசாசின் கிரியைகளையும் பிசாசின் போராட்டங்களையும் அறியாத ஒரு ஊழியம் ஆமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது இன்னைக்கு பிசாசின் தந்திரங்களிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் ஆமே சிலருக்கு சில பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏதோ பிரச்சனை வந்துருச்சு போமா ஏதோ வியாதி வந்துச்சு போமா அப்படின்னு சொல்லி அனுப்புறதல்ல இதற்குள் ஏதோ ஒரு பிசாசின் கிரியை இருக்கிறது சத்துருவின் கிரியை இருக்கிறது ஆமே இதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆமே அதற்காக ஒரு வல்லமை எடுக்கணும் நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குறை இல்லாமல் அரங்களை நிர்மலமாக்கக்கூடிய ஆமே தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது பிசாசின் கிரியை அழிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராக இருந்தார் கைகளை உயர்த்தாமே சொல்லுங்க வேதத்தில் ஒன்றியாமல் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கைகளை உயர்த்தி விடாமல் சொல்லுவோம் இப்ப இயேசு அவளை பார்த்து சொன்னார் ஆமே இயேசு அவளை பார்த்து சொன்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது 12 வசனத்தை வாசியுங்கள் இயேசு அவளை கண்டு ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் எல்லாரும் சொல்லுங்க ஆமேன் உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் எல்லாரும் வலதுகிறத வைத்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களை எந்த பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விடுதலையாக்குகிறார் ஆமேன் ஜீசஸ் அலோன் கேன் டெலிவர் ஃப்ரம் தி ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலவீனத்தின் ஆவியிலிருந்து ஆண்டவராக இயேசு இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறார் நீங்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள் இந்த வசனத்தை விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பலவீனம் யாவையும் ஏற்றுக்கொண்டேவன் நோய்கள் யாவையும் சுமந்தாரே பலவீனம் யாவையும் ஏற்றுக்கொண்டேவன் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்டபடி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒருவருடைய வாழ்க்கையில பல நாட்கள் ஒரு சத்துருடைய போராட்டம் ஒரு பலவீனத்தின் போராட்டம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையின் போராட்டமுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் இவைகளிலிருந்து கர்த்தருடைய ஆவியான விடுதலை செய்வதாக சாத்தான் அவளை கட்டி வைத்துதான் சொல்லப்பட்டது போல இந்த நாளிலும் பிசாசினால் தீய ஆவியினால் கட்டப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களாக அன்றை தொடர்ந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தின் மூலம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் ஒரு வல்லமை தொடர்ந்து உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமென் செங்கல்பட் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஆராதனை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும் ஞாயிறு மாலை ஆராதனை 6:30 முதல் 8 மணி வரை நடைபெறும் 3 ஞாயிறு தோறும் வாலிபர் ஆராதனை காலை 7:00 முதல் 8:30 மணி வரை நடைபெறும் வெள்ளிக்கிழமை தோறும் பெண்களுக்கான விசேஷித்த ஆராதனை காலை 10:00 முதல் 12:00 வரை நடைபெறும் 4 செவ்வாய்க்கிழமை தோறும் விசுவாசிகளின் குடும்பங்களுக்கான கட்டுடைக்கும் உபவாச ஜெபம் காலை 10:00 முதல் 1:00 வரை நடைபெறும் தொடர்புக்கு ரெவரன் ஜே ஆம்ப்ரோஸ் ஆல்பர்ட் செங்கல்பட் ஏஜி சர்ச் ஸ்ட்ரீட் லேக் அவென்யூ TKM ரோட் செங்கல்பட் காஞ்சி டிஸ்ட்ரிக்ட் நியர் வல்லம் ரயில்வே பிரிட்ஜ் பஸ் ஸ்டாப் செங்கல்பட் ஏஜி சர்ச் அழைப்புக்கு 9443329109 மற்றும் 044-274-209 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும்